Welcome to our Rajperi kitchen. இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் போல் தண்ணி விட்டு இப்போ இது பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 உருளைக்கிழங்க தோல் செத்திட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கட் பண்ண உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா விழுத ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்டுக்கு மூடி வச்சுக்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு காயெல்லாம் வெந்திருக்கு, தண்ணியும் வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்னும் 2 செகண்டுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 செகண்ட் நல்லா வைக்கட்டும். அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதாக சாப்பிடுங்க, நல்லமோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.